பத்தாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். அடிப்படை வினாடி வினா பத்தாம் வகுப்பு 30/10/2021 அன்று நடைபெற்ற தேர்வில் கணிதத்தில் கேட்கப்பட்ட 10 வினாக்களுக்கு விடையளிக்க போகிறோம். முதல் வினா, ஒரு உருளையின் ஆறு மற்றும் உயரம் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உருளையினுடைய மொத்த பரப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு உருளை இருக்கு, அதனுடைய ஆரமும் உயரமும் சமம். ஆரம்ங்கிறது ஆர், உயரம்ங்கிறது ஹெச். இந்த உருளைக்கு மொத்த பரப்பு அப்படின்னா இதனுடைய வலைப்பரப்பான 2πr ஹெச்சையும் இதனுடைய மேல் கீழ் இருக்கக்கூடிய வட்டத்தின் பரப்புகளான πr ஸ்கொயர், இங்கே ஒரு πr ஸ்கொயர், இதையும் கூட்டி கிடைக்கிறது. அதாவது உருளையின் மொத்த பரப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும், 2πr ஹெச் கூட இந்த πr ஸ்கொயர் இந்த πr ஸ்கொயர் 2πr ஸ்கொயரை கூட்டினா கிடைக்கும். அதாவது 2πr வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஹெச் ப்ளஸ் ஆருங்கிறது உருளையினுடைய மொத்த பரப்பு. இதில் ஆறும் ஹெச்சும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆறும் ஹெச்சும் சமம்னா ஆர் ஈக்குவல் டு ஹெச்னு இதில் நீங்கள் போடுறீங்க. 2πr இன்ட்டு நமக்கு என்ன வேணும், இதில் எந்த பரப்புக்கு சமம்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஆர் ப்ளஸ் ஆர், அதாவது ஹெச் இருக்க இடத்துல ஆர் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இது 2r, அந்த 2வை இங்கே பெருக்கிக்குங்க, 4πr ஸ்கொயர்னு கிடைக்கும். 4πr ஸ்கொயருங்கிறது இந்த நாலு ஆப்ஷனில் எது, கோளத்தின் புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா 4πr ஸ்கொயர், அரைக்கோளத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா 3πr ஸ்கொயர், கூம்பின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா πrl, உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr ஹெச். எது ஆன்சர்மா, ஆன்சர் ஏ. வினாயன் இரண்டு, ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம், அதாவது ஆர் பை ஹெச் என்னவா 2/7 மற்றும் அதன் வலைபரப்பு. உருளையின் வலைபரப்புக்கு இப்போ தான் நான் ஃபார்முலா சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா. உருளையின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லிக் கொடுத்தேன், 2πr ஹெச்னு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா. அதன் வலைபரப்பு கொடுத்துருக்காங்க 2πr ஹெச் சமம் 2200 சதுர மீட்டர், எனில் உருளையின் உயரம் ஹெச் சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெச் தான் உங்களுக்கு கேள்வியிலே கேட்டிருக்காங்க, அதனால் ஆரை ஹெச்சில் மாற்றுங்க. அதாவது இந்த ஹெச்சை கொண்டுங்க பெருக்கிக்குங்க, பெருக்குனீங்கன்னா ஆர் சமம் 2/7 ஹெச்னு உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க, 2π × 2/7 ஹெச்சு இன்ட்டு ஹெச் சமம் 2200. இதை சுருக்குவோம், நாம பைக்கு மதிப்பு போடுவோம், 2 × 22/7 × 2/7 ஹெச்சை ஹெச்சோட பெருக்கிக்குங்க, ஹெச் ஸ்கொயர் சமம் 2200. இந்த ஹெச் ஸ்கொயர் தவிர மீது எல்லாத்தையும் நாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோமா. அப்படின்னா ஹெச் ஸ்கொயர் சமம் அந்த பக்கம் 2200 இருக்குது, 2/7 இருக்குல்ல கீழே, அந்த 2/7 அங்கே மேலே போயிடும். கீழே 2 × 22 × 2, இந்த 22 இதோடு நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா 100, இந்த ரெண்டையும் அடிச்சுக்குங்க 4, இங்கே அடிச்சிங்கன்னா 25. அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஹெச் ஸ்கொயர் சமம் 25, 5 × 5 இது 7 × 7 இருக்குது. அப்படின்னா ஹெச் என்ன, 5 × 7 சமம் 35. விடை என்ன, டி 35. மூன்றாவது வினா, பின்வருவனவற்றுள் தொடர்ச்சியான மாறியது, தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள். தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் 0 to 100 ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணை தான் நீங்கள் பெற முடியும் இல்லையா. அதாவது ஒரு குறிப்பிட்ட மதிப்பை மட்டும்தான் நீங்கள் பெற முடியும், 10, 20, 100 இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதிப்பு. தினக்கூலி, ஒருத்தருடைய தினக்கூலி 500 ரூபாயாக இருக்கலாம், 1000 ரூபாயாக இருக்கலாம், இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேல்யூ. தாவரங்களின் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவரம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போது இந்த இதுதான் தாவரம், இது தாவரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இது நம்பர் லைன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்பர் லைன் 0, 1, 2 இது மாதிரி. அப்படின்னா இதனுடைய வளர்ச்சியானது, தாவரத்தினுடைய உயரமானது இதில் இருக்கிற எல்லா மதிப்புகளையும் எடுத்துக்கும் இல்லையா. எந்த மதிப்பை வேணாலும் எடுத்துக்கும், இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல இருக்கும். அப்படின்னா இந்த இடைவெளியில் இருக்க எந்த மதிப்பை வேணாலும் எடுத்துக்கும். அதனால் தாவரங்களின் உயரம்தான் தொடர்ச்சியான மாறி. பள்ளியில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை, ஒரு பள்ளியில் 30 அறைகள் இருக்குது
அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா. அதனால அது தொடர்ச்சியான மாதிரி கிடையாது. நான்கு, ஒரு கனச்சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரட்டிப்பு ஆகிறது எனில் கனச்சதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கனச்சதுரம் இருக்கு, கனச்சதுரத்தின் கன அளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா? ஏ கியூப் இல்லையா, ஏ கியூப். அதனுடைய பக்களவு ஏ இருந்தால் அதனுடைய கன அளவு ஏ கியூப். இப்போ அதனுடைய பக்களவு இரட்டிப்பு ஆகிறது, ரெண்டு ஏ ஆயிடுச்சு. அப்படின்னா கன அளவு ரெண்டு ஏ த ஹோல் கியூப், அதாவது ரெண்டு கியூப் இன்று ஏ கியூப், எட்டு ஏ கியூப், எட்டு மடங்கு அதனுடைய கன அளவு. விடை டி, எட்டு மடங்கு. வினாயன் ஐந்து, பின்வரும் நிகழ்வெண் பரவல் அட்டவணைக்கான நிகழ்வு செவ்வகத்தை தேர்ந்தெடு. மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20. இதற்கான நிகழ்வெண் செவ்வகம் எப்படி வரைவாங்க அப்படின்னு பாருங்க. வரையும்போது மதிப்பெண்கள் கீழே மாணவர்களின் எண்ணிக்கை சைடில் 5, 10, 15, 20 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 0 to 5 4, 0 to 5 4, 5 to 10 10, 5 to 10 10, 10 to 15 8, 10 to 15 8, 15 to 20 14. சரிங்களா? ஸோ இந்த படம் சரியாக இருக்குது, விடையே சரியானது. விடை பி ஏன் தவறு அப்படின்னு பாருங்கள். நிகழ்வு செவ்வகம் வரையும் போது தனித்தனி செவ்வகங்கள் வரையணும், இப்படி கொண்டு வந்து இங்கே விடக்கூடாது, அதனால் இது தவறு. அடுத்தது சி ஆப்ஷன் ஏன் தவறு அப்படின்னா, 5 மட்டும் இந்த கட்டம் போட்டிருக்காங்க, 10 மட்டும் போட்டிருக்காங்க, தொடர்ச்சி இல்லாமல் இருக்குது இல்லையா, ஸோ இது தவறானது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிக்கும் போது 5 ஆரம்பிச்சிட்டாங்க, 0 to 5 தான் 4, அதனால் இங்கே தான் 4 போடணும், இங்கே போட்டது தவறானது. ஐந்தாவது வினா, ஆறாவது வினா, கோலத்தின் ஆரம் 5 cm, கூம்பின் உயரமானது கோலத்தின் ஆரத்தில் பாதி, மேலும் இவ்விரு உருவங்களின் கன அளவுகளும் சமம் எனில் கூம்பின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோளம் இருக்குது, அதனுடைய ஆரம் 5. ஒரு கூம்பு இருக்குது, அதனுடைய ஆரம் நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்குவோம். அதனுடைய உயரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, கோலத்தின் ஆரத்தில் பாதி, கோலத்தின் ஆரம் 5, அதில் பாதி அப்படின்னா 5/2. கேள்வி, இரண்டின் கன அளவுகளும் சமம்னு கொடுத்துட்டு கூம்பின் ஆரம் கேட்டிருக்காங்க. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், ஆர் கேபிட்டல் ஆர். ஹெச்சுக்கு என்ன போடுவீங்க, 5/2 போடுவீங்க. மதிப்பு போடுவோமா, 4/3 பை ஆர், கோளத்துக்கு என்ன 5, கியூப் சமம் 1/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் அப்படியே இருக்கும், ஹெச் இருக்க இடத்துல 5/2 போடுவோம். இதில் இந்த 3 இங்கே கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும், ஆர் ஸ்கொயரை மட்டும் நீங்கள் அங்கே வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரீங்க. இந்த பக்கம் ஏற்கனவே 4 × 5 கியூப்னா 5 × 5 × 5 இருக்குது. அங்கேருந்து கீழே ஒரு 2 இருக்குல்லையே, அது இங்கே வரும் மேலே, பை இந்த 5 கீழே வரும். ஒரு 5 ஒரு 5 அடிச்சுக்குங்க. ஆர் ஸ்கொயர் சமம் 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2×2. இதை 5×5×1/2 மட்டும் தனியாக இருக்குது பார்த்துக்குங்க. அப்படின்னா 6 எழுதும்போது 2×2 2×5 இது மட்டும் தனியாக நிற்கிது இல்லையா, அதை ரூட்டுக்குள்ளே போட்டுருங்க. அப்படின்னா என்ன கிடைக்கும், 10√2 cm விடையாக கிடைக்கும். விடை என்ன, சி. விநாயகன் 7, ஒரு பெட்டியில் 1 to 50 வரை எழுதப்பட்ட 50 சீட்டுகள் உள்ளன எனில் பகாயன் எழுதப்பட்ட சீட்டுகள் எடுப்பதற்கான நிகழ்தகவு. 1, 2, 3 50 வரைக்குமான எண்கள் எழுதப்பட்ட சீட்டுகள் இருக்குது சரிங்களா. அதில் பகாயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 1 to 50 என்னென்ன பகாயன்கள்லாம் இருக்குது பார்க்கலாமா. 2, இது என்ன எண்கள், பகாயன்கள், 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 அடுத்து 31, 37, 41, 43, 47. எத்தனை எண்கள் இருக்குன்னு என்னங்க,
ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து எண்கள் இருக்குது. சரிங்களா, நமக்கு என்ன வேணும்? பகாயன் எழுதப்பட்ட சீட்டுகள் எடுப்பதற்கான நிகழ்தகவு வேணும். நிகழ்தகவு நாம் ஏங்கிறது பகாயன் எடுக்கும் நிகழ்ச்சி எடுத்து எழுத்துக்கிட்டோன்னா பி ஆஃப் ஏ சமம் ஃபார்முலா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அதாவது எத்தனை சீட்டுகள் பகாயன்களோடு இருக்குதோ அதை மேலே போட்டுக்கணும் பதினைந்து, என் ஆஃப் எஸ் மொத்த சீட்டுகள் என்னவோ அதை கீழே போட்டுக்கணும் ஐம்பது. கேன்சல் பண்ணிங்கன்னா ஐந்தாவது வெவ்பாட்டுக்கு மூன்று பை பத்துன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விடை டி மூன்று பை பத்து. எட்டாவது வினா பாருங்கள், ஒரு பகடையை உருட்டும்போது நான்கை விட குறைவான ஒற்றை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு பகடையை உருட்டும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதை எஸ் அதாவது கூறுவெளி அப்படின்னு சொல்லுவோம். கூறுவெளியில் நாம் எழுதிக்கணும். கூறுவெளி எஸ் சமம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, இது கூறுவெளி. நான்கை விட குறைவான ஒற்றை எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கை விட குறைவான ஒற்றை எண்கள் என்னெல்லாம் நீங்களே சொல்லுங்களேன். ஒன்று மூன்று, சரிங்களா, கூறு வெளியில் ஆறு இருக்குது. ஒன்று மூன்று அப்படின்னா ஒன்று மூன்று, ரெண்டை நாம் எடுத்துக்கக்கூடாது. நன்கு நல்லா பார்த்துக்குங்க, நான்கை விட குறைவான ஒற்றை எண் தான் ஒன்று மூன்று. அப்படின்னா என் ஆஃப் ஏ என்ன? ரெண்டு. கேள்வி நிகழ்தகவு தானே பி ஆஃப் ஏ சமம் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏங்கிறது ரெண்டு, என் ஆஃப் எஸ்ங்கிறது இங்கே எத்தனை இருக்குது? ஆறு இல்லையா? என் ஆஃப் எஸ் சமம் ஆறு. எப்போ கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஒரு பகடை உருட்டும் போது என் ஆஃப் எஸ் என்ன? ஆறு. அப்படின்னா இங்கே என்ன போடுவீங்க? ஆறு. ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு ஆறு, விடை ஒன்று பை மூன்று. ஒன்பதாவது வினா, இரு கூம்புகளின் கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கூம்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ஆரம் ஆர் ஒன், உயரம் ஹெச் ஒன் எடுத்துக்குவோம். இதனுடைய ஆரம் ஆர் டூ, இதனுடைய உயரம் ஹெச் டூன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க கன அளவுகள் சமம். இதோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? கூம்பின் கன அளவுக்கு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த முதல் கூம்போட கன அளவை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் எடுத்துக்குவோம். இந்த ரெண்டாவது கூம்போட கன அளவை ஒன் பை த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ. சரிங்களா, கன அளவுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதியிருக்கோம். இதில் இந்த ஒன் பை த்ரீ பை கேன்சல் ஆயிரும். இந்த ஆர் ஒன் ஸ்கொயருக்கு கீழே ஆர் டூ ஸ்கொயரை கொண்டு வாங்க சமம். அப்படின்னா இந்த பக்கம் ஹெச் டூ இருக்குதா, இந்த ஹெச் ஒன்னை கீழே கொண்டு வாங்க ஹெச் டூ பை ஹெச் ஒன். தட் இஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் இஸ் டு ஆர் டூ ஸ்கொயர் சமம் ஹெச் டூ இஸ் டு ஹெச் ஒன். பி விடையாக நமக்கு கிடைக்குது. பத்தாவது வினா பாருங்கள், ஒரு சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு ஒய் பை ஐந்து, சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஒய் பை மூன்று எனில் ஒய்யின் மதிப்பு என்ன? இந்த சரியான விடையை ஊகிப்பது ஊகிக்காமல் இருப்பது இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். சரிங்களா, அதாவது இதை நீங்கள் ஈன்னு எடுத்தீங்கன்னா இதை நாம் ஈ டேஷ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் சேர்ந்தால் ஒரு முழு நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா P of E plus P of E dash சமம் ஒன்று. அதாவது அந்த ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் இருக்குல்லே, அந்த நிகழ்ச்சிகளினுடைய கூடுதல் ஒன்று. அப்படின்னா ஒய் பை ஐந்து கூட்டல் ஒய் பை மூன்று சமம் ஒன்று. எப்படி கூட்டுவோம் நாம? ஐந்து மூன்றும் அடுத்தடுத்த பகாயன்கள், அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். அதனால் குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்குங்க. மூன்று ஒய் ப்ளஸ் ஐந்து ஒய் பை பதினைந்து சமம் ஒன்று. கூட்டினீங்கன்னா எட்டு ஒய் சமம் பதினைந்து, அங்கே கொண்டு போங்க பதினைந்து. இதுலேருந்து ஒய் வேணும்னா எட்டு கீழே கொண்டு வந்துடுங்க, ஒய் சமம் பதினைந்து பை எட்டு விடையாக கிடைக்கும். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.